ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலை பத்திரம் தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு மருத்துவத்துறையில் ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தஞ்சாவூர் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் இருக்குது பாருங்கள், அங்கேருந்து தான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னமான பதவி வந்து கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ரிக் ப்ரோக்ராம் மேனேஜர் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான சேலரியை பொறுத்திருக்கும் மந்த்லி உங்களுக்கு 30,000 ரூபாய் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. கல்வி தகுதியை பொறுத்திருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி அதாவது பிஏஎம்எஸ் பியூஎம்எஸ்ல வந்து முடிச்சிருக்காங்க பாருங்கள். அதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தால் போதுமான இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக வந்து டேட்டா அசிஸ்டன்ட் வந்து கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்திருக்கும் மந்த்லி உங்களுக்கு 15,000 ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்திருக்கும் நீங்கள் வந்து கிராஜுவேட்டில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் முடித்தவங்க, ஐடி முடித்தவங்க, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் முடித்தவங்க, பிடெக் முடித்தவங்க, பிசிஏ முடித்தவங்க, பிபிஏ முடித்தவங்க, பிஎஸ்சி ஐடி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. வித்து 1 இயர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க கூட அப்ளை பண்ணலாம் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்த முக்கியமான இன்ஃபர்மேஷன், டிஸ்பென்சருக்கான பதிவு வந்து அறிவிச்சிருக்காங்க. டிஸ்பென்சர் பொறுத்த வரைக்கும் ஃபார்மசிஸ்ட் மாதிரி வந்து சொல்லலாம், நீங்கள் ஃபார்மசி முடிச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்கன்னா மொத்தமாக வந்து 9 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான காலிப்படத்துக்கான அந்த பதவி லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், வடக்கூர், ஆலத்தூர் அந்த மாதிரி ஒரு சில லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பென்சர் மொத்தம் 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டிபர்பஸ் ஹெல்ப் ஒர்க்கர் இருக்காங்க பாருங்கள், அதில் மொத்தம் 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதி கொடுத்துருக்காங்க, அதாவது டிஸ்பென்சரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபார்மசிஸ்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. சித்தா ஃபார்மசிஸ்ட் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் பேர் செக்ஷனுக்கு 750 ரூபா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 10th மட்டும் தான் படிச்சிருக்கீங்க, ட்ரெயின் ஆகாத 10th மட்டும் படிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பேர் செக்ஷனுக்கு 500 ரூபா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் செகண்டாக இருக்குது பாருங்கள், மல்டிபர்பஸ் ஹெல்ப்பர் ஒர்க்குக்கு ஹெல்த் ஒர்க்கர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்கையை தெரிந்தால் போதுமானது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 300 ரூபா பேர் செக்ஷனுக்கு உங்களுக்கான சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி விண்ணப்பம் அனுப்பிய முகவரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த அட்ரஸ் நீங்கள் அனுப்புகிற மாரி இருக்கும். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, விண்ணப்பிக்கும் பதவியின் பெயர் என்ன, அப்புறம் உங்கள் நேம் என்ன, ஸோ எல்லாமே நீங்கள் தெளிவாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்களோ, உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஜாத் சர்டிஃபிகேட், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டு அந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. ஓகே, இந்த ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன். அதுக்கடுத்து செகண்ட் பொறுத்த வரைக்கும் சேம் தஞ்சாவூர் மாவட்ட நல்வாழ்வு சங்கத்திலேருந்து வேலையை அறிவிச்சிருக்காங்க. என்னமான வேலையப்புனா செக்யூரிட்டி கார்டு வந்து கேட்டிருக்காங்க, 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எங்கே கேட்டிருக்காங்கன்னா ராசா மிராசூருக்கு பாருங்கள், அந்த அரசு மருத்துவமனையில் தான் உங்களுக்கான கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கான கல்வி தேதியை பொறுத்த வரைக்கும் 8th பாஸ் பண்ணவே போதுமானது. அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கு தனியாக அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது, அப்புறம் கேட்டிருக்க இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டு இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்மை கொரியர் மூலமாக அனுப்ப பாருங்கள். அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரப்போர்ட் செலக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.